சிரியாவில் ரஷ்யா இயக்கும் சிக்னல்களை தடுக்கும் சிஸ்டம் வர்த்தக பயணிகள் விமானங்களையும் பாதிக்கலாம் என விமான நிறுவனங்களை எச்சரித்துள்ளது பெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் எஃப்ஏ என சுருக்கமாக அழைக்கப்படும் இந்த அமைப்பு தான் சிவில் விமானத்துறையின் நடவடிக்கைகளை கண்காணிக்கும் அமைப்பு விமானத்துறை தொடர்பான முக்கிய அறிவித்தல்கள் மற்றும் எச்சரிக்கைகளை எஃப்ஏ உலகில் உள்ள அனைத்து விமான நிறுவனங்களுக்கும் அனுப்பி வைக்கும் தற்போது எஃப்ஏ அனுப்பி வைத்துள்ள எச்சரிக்கையில் சிரியாவிலிருந்து ரஷ்யா இயக்கும் சிக்னல்களை தடுக்கும் சிஸ்டத்தால் உங்களுடைய விமானங்களின் ஜிஎன்எஸ்எஸ் சிக்னல்கள் இழக்கப்படும் அபாயம் ஏற்படலாம் எனவே முன்கூட்டியே மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ளவும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இவர்கள் ஜிஎன்எஸ்எஸ் என்று குறிப்பது குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் இது எப்படி செயற்படுகிறது என்பதை விளக்கப் நீங்கள் நீங்கள் விடுவீர்கள் என்பதால் அதை விட்டுவிடலாம் எளிமையாகச் சொல்ல வேண்டுமென்றால் ஒரு விமானத்தை சேட்டலைட் சிக்னல்கள் மூலம் வழிகாட்டுதல் என்று சொல்லலாம் தற்போதுள்ள அநேக வர்த்தக பயணிகள் விமானங்களில் ஜிஎன்எஸ்எஸ் சாதனம் உள்ளது பெரும்பாலான விமானிகள் இப்போது ஜிஎன்எஸ்எஸ் சாதனத்தையே பயன்படுத்துகிறார்கள் முக்கியமாக விமான தரையுறக்களுக்கு அதாவது லேண்டிங்குக்கு ஜிஎன்எஸ்எஸ் உபயோகிப்பார்கள் அநேக விமானிகள் சிரியாவில் வைத்து ரஷ்யா இயக்கும் எலக்ட்ரானிக் வாஃபேர் சிஸ்டம் பயணிகள் விமானங்களுக்கு சேட்டலைட்டில் இருந்து வரும் சிக்னல்களை ஜாம் செய்துவிடலாம் என்பதே எஃப்ஏஏ விடுத்துள்ள எச்சரிக்கை ஒரு விமான நிலையத்தில் விமானம் ஒன்று தரையிறங்க வரும்போது குறிப்பிட்ட ஒரு வலயத்தில் உள்ள சிக்னல்களின் உதவியுடன் தரையிறங்கும் அந்த வலயத்தை எஃப்ஐஆர் என்பார்கள் அதன் விரிவாக்கம் இன்ஃபர்மேஷன் ரீஜன் எஃப்ஏ விடுத்துள்ள எச்சரிக்கையில் எஃப்ஐஆர் பிஒயில் தரையிறங்கும் விமானிகளை மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கூறப்பட்டுள்ளது பிஒய் என்பது பெய்ரூட்டை குறிக்கும் இவர்களது எச்சரிக்கையின்படி லெபனானின் பெய்ரூட் விமான நிலையத்தில் தரையிறங்க வரும் விமானங்களின் சட்டலைட் சிக்னல்கள் தடைபட வாய்ப்பு உள்ளது ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சர் சேகி சாய்கு சிரியாவில் உள்ள ரஷ்யாவின் ராணுவ தளத்தில் எலக்ட்ரானிக் வாஃபியர் சிஸ்டம் இயங்க தொடங்கிவிட்டது என்று கூறியிருந்தார் ரஷ்ய தளம் உள்ள லடாக்கியாவும் லெபனானின் பெய்ரூட்டும் மெடிட்ரேனியன் கடலோரம் உள்ள நகரங்கள் இரண்டுக்கும் இடையே உள்ள தூரம் வெறும் நூற்றி எழுபத்தைந்து கிலோமீட்டர் தான் இதனால் பெய்ரூட் விமான நிலையத்துக்கு வரும் விமானங்களின் சேட்டலைட் சிக்னல்கள் இழக்கப்பட வாய்ப்புகள் உள்ளன என்பது உண்மைதான் பெய்ரூட் விமான நிலையத்துக்கு லுப்தான்சா பிரிட்டிஷ் ஏஸ் உட்பட பல ஐரோப்பிய விமானங்களும் வருகின்றன எமிரேட்ஸ் ரோயல் ஜடேனியன் உட்பட மத்திய கிழக்கு விமானங்களும் வருகின்றன அவ்வளவு ஏன் ரஷ்யாவின் ஏரோஃபுளோட் விமானங்கள் கூட வருகின்றன சரி சேட்டலைட் சிக்னல்கள் இழக்கப்பட்டால் விமானங்கள் தரையிறங்கவே முடியாதா முடியும் ஆனால் ஜிஎன்எஸ்எஸ் போல சுலபமில்லை மற்றொரு நடைமுறையில் தரையிறங்கலாம் அதை ஸ்டார் என்பார்கள் அதன் விரிவாக்கம் ஸ்டாண்டர்ட் டெர்மினல் ரூட் மூத்த விமானிகள் பலர் இப்போதும் ஸ்டார் மூலமே தரையிறங்க விரும்புவார்கள் ஆனால் இளைய விமானிகள் பலர் இதை விரும்புவதில்லை ஆனால் இப்போது அவர்களுக்கும் வேறு வழியில்லை எது எப்படியோ நீங்கள் உல்லாச பயணம் செல்லும் திட்டம் இருந்தால் பெய்ரூட்டை தவிர்க்கவும்